அனைவருக்கும் வணக்கம். ஊபர் கார்கள் டாக்ஸிகள் வந்ததில் இருந்து பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து வருகின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த வகையில் தற்பொழுது ஊபர் நிறுவனம் புதிதாக ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பஸ்களும் இனி ஓட உள்ளன. இந்த திட்டத்தினை தற்பொழுது எகிப்தில் அறிமுகப்படுத்தி உள்ளது ஊபர். விரைவில் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இந்த திட்டம் சோதனை முயற்சியாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அதன் CEO அறிவித்து உள்ளார். இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு ஆப்பும் வெளியாக உள்ளது. அதில் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், எங்கு இறங்க வேண்டும் என்பதனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஏசி அல்லது நான் ஏசி அல்லது பிற வசதிகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பஸ் கட்டணம் குறித்த தகவல் சரியாக 5 நிமிடம் கழித்து உங்களுடைய மொபைல் போனுக்கு வரும். அதில் இந்த பஸ் இந்த இடத்தில் உங்களுக்காக காத்திருக்கும், அதன் கட்டணம் இவ்வளவு என குறிப்பிடப்பட்டு இருக்கும். இதற்கான கட்டணத்தினை ஆண்ட்ராய்டு ஆப் மூலமே செலுத்த இயலும் அல்லது பார்கோடு ஸ்கேனரை பயன்படுத்தி பேருந்தில் உள்ள நடத்துனரிடம் செலுத்தலாம். இந்த பேருந்து தன்னுடைய பயணிக்காக சரியாக 2 நிமிடம் மட்டுமே அதிகபட்சமாக காத்திருக்கும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. நாம் டிக்கெட்டினை முன்பதிவு செய்தவுடன் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து நம்மை அழைத்து செல்லும் பேருந்து நிறுத்தத்திற்கு இடையே உள்ள தூரத்தினை ஆப் மூலம் பார்க்க இயலும் வகையில் அதனை வடிவமைத்து உள்ளனர். ஊபர் டாக்ஸிகள் பல சலுகைகளை வழங்கி வருகின்றன. அதுபோல ஊபர் பஸ்களும் பல சலுகைகள் வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.